டிவிவி என்டர்டைன்மெண்ட் மற்றும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் RRR உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சட்டமன்றம் முடிஞ்சோடனே முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படி ஒரு கோட்டை போட்டுட்டு இங்கிருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி துபாய் போனாப்ல, அங்க போய் வேற ஒரு கூட்டம் மாத்தினாரு. இன்னைக்கு காலையில கருப்பு கலர் கூட்டு போட்டிருக்காரு. இன்னொரு மூணு நாள் வேற பயணம் இருக்கு துபாயில, அபுதாபி வேற போறாரு. எத்தனை கூட்டம் வாங்கிட்டு போயிருக்காருன்னு தெரியல. கூடவே ஒரு வார்ட்ரோப்பையும் கூட்டு போயிருப்பாங்க போல. எப்படி வந்து தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தொழில்துறை செயலாளர் கிருஷ்ணன் இவங்கெல்லாம் போனாங்கல்ல, அது மாதிரி ஒரு 6-7 கோட்டு வந்து கொண்டு போயிருப்பார் போல. ஆனாலும் வந்து எங்க தலைவர் மாதிரிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்து சொல்றாங்க. அவர் அமெரிக்கா போனப்ப எடப்பாடி எல்லாம் வந்து போட்டிருந்தாருல, அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. இவர் ஏன் வந்து அடிக்கிற வெயிலுக்கு ஜெர்கின் எல்லாம் போட்டுட்டு போனாரு அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா வெளிநாடுனால டக்குனு எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னா, சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, கனடா, இல்லாட்டி இருக்க ஆஸ்திரேலியா, இப்படிதானே ஞாபகம் வரும். அங்கெல்லாம் குளிரும் இல்ல, அங்க அது வெளிநாடுனாலே குளிர்னு நினைச்சிட்டு போயிட்டாரு போல. அங்க போனா ஆஹா, அது வெயில் அடிக்கணும்ல, அது அதுவும் பனியன் போட்டுக்க முடியாதுல்ல. அதுக்கு வந்து துபாயெலாம் வந்து அப்படியே பங்குனி வெயில் பள்ள காட்டில் அடிக்குன்னு சொல்லுவாங்களே, உச்சந்தலை ஒளியில் வச்சு அடிக்கிற மாதிரி அங்கே வெயில் அடிக்குதான். ஸோ எனிவே நிறையா ஒப்பந்தங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் கையெழுத்துலாம் வந்து நடந்திருக்கு. இன்னைக்கு காலையிலேயே ஐக்கிய அமீரகத்துடைய நிதித்துறை அமைச்சரை பார்த்து வந்து பேசினாரு. அப்புறம் அந்த லூலு தெரியும்ல, பெரிய நிறுவனம், அந்த ஓனரெல்லாம் பார்த்து பேசிட்டு இருந்தாப்புல முதல்வர் மு க ஸ்டாலின். அகமது அல் ஜியோதி அப்துல்லா பின் டுக் அல் மரி அந்த அமைச்சருடைய பேரா. ஸோ அந்த பேர்லாம் வந்து இங்கே வந்து விக்கிக்கிறது, அந்த அளவுக்கு இருக்கு அந்த பேர்லாம். ஸோ எனிவே நிறையா ஒப்பந்தங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கையெழுத்து ஆகிறது வந்து ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தளங்களிலுமே இது பண்ணுறாங்க. 28ஆம் தேதி வரையும் அங்கே தான் இருக்க போகிறாரு. சரி, அதுக்கு நடுவில் 5000 கூட எடுத்துகிட்டு போயிருக்கிறதா அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அண்ணாமலை அந்த குற்றச்சாட்டு தான் ஒரு பிரதானமான குற்றச்சாட்டாக சொல்கிறாரு. ஆனால் பாசிங்லேயே வந்து சொல்லியிருக்காரு, ஆதாரங்கள் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இது வச்சு சொல்லலை. ஆதாரம் சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க உடனே கேட்பாங்க, சிந்தில் பாலாஜி ஆதாரம் கேட்டார்ல, அது மாதிரி மு க ஸ்டாலின் ஆளாளுக்கு ஆதாரம் கேட்டாங்கன்னா எதை வச்சு தான் அரசியல் பண்ணுறது. ஆமாம், ஒன்று அவர் ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டாரு. இப்போ செந்தில் பாலாஜியை விட்டுட்டாப்ல, இன்னும் வந்து அந்த விருதுநகர் பெண் அந்த பாலியல் வழக்கை வந்து துரித நடவடிக்கையாக வந்து எடுக்கணும், நாங்கள் போராட்டங்களெல்லாம் அறிவித்த பிறகு தான், பாஜக போராட்டம்லாம் அறிவித்த பிறகு தான் அது சிபிசிஐடிக்கு வந்து மாற்றினார் முதல்வர் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு சொல்லிட்டு, தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கே சரியில்லவே இல்லை, இப்போ ரொம்ப இந்த காவல்துறைக்கு இந்த சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்தவருடைய பாதுகாவலரே வந்து அறிவால் வெட்டு விழுந்துற அளவுக்கு தான் சென்னையில் நிலைமைலாம் இருக்குது. சென்னை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு பகுதியாக மாறிடுச்சு. வேலூரில் ஒரு பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல் ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளிவிவரங்களாக சொல்லிட்டு தான் இந்த 5000 கோடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே இருக்கக்கூடிய கூட போகக்கூடிய அமைச்சர் பெருமக்கள்லாம் ஏன் போனாங்க இதெல்லாம் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு காலையில் வேற வள்ளுவர் கோட்டத்தில் இந்த தமிழக பட்ஜெட்டை வந்து ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. டெய்லி ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து கிளம்பி வந்துடுறாரு. ஏன் சென்ட்ரல் பட்ஜெட்டை பற்றிலாம் அவர் வந்து அண்ணாமலை வந்து பேசலாமே, மத்திய அரசு வந்து நிதி தருகிறது அப்படின்னு சொல்றாரு. எந்த நிதி தர்றாங்க மத்திய அரசு? நம்ம வரியை கட்டுறோம், அந்த வரியை வந்து சாவகாசமா அவங்க திருப்பி நமக்கு தராங்க. ஆமா, இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியல அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அவர் என்னன்னா, டெய்லி ஒரு விஷயத்தை வந்து நம்ம அறிக்கையாவோ இல்லை வந்து பேசிட்டோம்னாலே அப்படியே அரசியல் அரங்கில் நம்ம பேர் வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஷோலையே நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க, எதுக்கு அவரை பற்றி டெய்லி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், என்ன ரீசன்னா காங்கிரஸ் கட்சி கேஸ் அலையில் என்ன பண்ணிருக்காரு, ஒன்றும் பண்ணல, கண்ணு கட்டினது வரைக்கும் ஆலயம் காணும். அரசியல் யாரை பண்ணாலும் அவங்கள வச்சு தானே பேச முடியும், புறக்கணிக்க முடியாது இல்லை. சரிண்ணா, ஆனால் என்னன்னா H.Raja இருக்கார்ல, ஒரு ட்விட்டை போட்டு பயங்கர வந்து சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. கேட்டதில் ரசித்தது, சுப்பிரமணிய சாமியாக வந்து வழக்கு தொடர்ந்தாய், குமாரசாமியாக வந்து விடுதலை செய்தாய், பழனிச்சாமியாக வந்து கமிஷன் போட்டாய், ஆறுமுக சாமியாக விசாரிக்கிறாய், முருகா உன் திருவிளையாடலின் மகிமையே மகிமை அப்படின்னு போட்டதும் போட்டாப்ல நடுவில் இதெல்லாம் மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருந்த ட்விட்டர் வாசிகளை எடுத்து கொடுத்தாங்க. இத்தனை சாமிக்கு அம்மாவுக்கு துணையா இருந்தாலுமே சுப்பிரமணிய சாமிக்கு துணையா வந்தது குங்கா அப்படிங்கிற வந்து குங்கா இயேசுநாதா அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு அலற வச்சுட்டாங்க. இதெல்லாம் தேவையா? என்னன்னா ஃபுல்லா அட்டெண்டன்ஸ் இருக்கீங்க தான் பிஜேபி தரப்புல. என்னன்னா எதையாவது ஒன்று பல்ட்டியாவது அடிச்சு எங்களை டெய்லி நீங்க பாக்கணும் ஆமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவருக்கு ஒரு ஈகோ இருக்குமா இல்லையா? நேற்று வந்து அண்ணாமலை வந்து தொடர்ந்து லைம்லைட்டில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு சேர் போட்டு விட்டுருவோம், வாட்ஸ்அப்பில் வரது எடுத்து படிப்பாங்களுக்கு ரசித்தது, வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட், ட்ராலி ஃபார்வேர்ட் அப்படின்னு கிளம்பிட்டாரு. முன்னாடியெல்லாம் ஏதாவது ரெண்டு பெருசுங்க குடிச்சிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வீடியோ தான் வைரல் ஆகிக்கிட்டு இருந்தது. இப்போ என்னன்னா
பள்ளி மாணவிகள் அந்த பள்ளி உடையிலேயே மது குடிக்கிற காட்சி வந்து வெளியாகி அப்படியே தமிழ்நாட்டை உலுக்கி எடுத்திருக்கு. செங்கல்பட்டுலதான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. செங்கல்பட்டுல இருந்து தச்சூர் நோக்கி அந்த பேருந்து வந்து சென்றுகிட்டு இருக்கு. அந்த இடத்துலதான் அந்த மாணவிகள் வந்து ஒரு பீர் பாட்டில வச்சு ஒவ்வொரு மாணவி மாத்தி மாத்தி ஒரு நாலஞ்சு மாணவிகள் வந்து குடிக்கிறாங்க. ஏய் பீர் குடிச்சா வந்து வாசனை வருமா நாத்தடிக்குமா அப்படின்லாம் அந்த மாணவிகள் எல்லாம் பேசுறாங்க. அதுல ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒரு அரசு பேருந்துல எல்லாருமே இங்க இருக்காங்க, வேற பயணிகள் வேற இருக்காங்க, பின்னாடி வந்து மாணவர்கள் வேற நின்றுட்டு இருக்காங்க. 34 செகண்ட் ஓடக்கூடிய அந்த வீடியோ உண்மையாலுமே பெற்றோர்களுக்கு பதவியேற்பதா இருந்திருக்கும். எதை நோக்கி தமிழகம் போகுதுன்னே தெரியல. பாருங்க, கல்லூரி மாணவிகள் கிட்டயே பீர் பாட்டில் இருக்கு, அதுவும் பள்ளி உடையிலேயே இருக்கு. அந்த அந்த பேருந்து வந்து இன்னொன்று வந்து எல்லா பொதுமக்களும் வேற போகக்கூடிய பேருந்தா இருக்கு. டிரைவரும் கண்டுக்கல, கண்டக்டரும் கண்டுக்கல, அங்கிருந்த பயணியும் கண்டுக்கல. ஆனா அது குடிச்சிட்டு அந்த பெண்கள் வந்து சிலம்புறது அவங்களுக்கு உணட்டமா இருந்தா கூட பாக்குற எல்லாருக்குமே வேதனையா தான் நிச்சயம் அழைச்சிருக்கும். இப்போ அந்த பெற்றோர்களுக்கு எப்படினு யோசிச்சு பாருங்க. நேற்று அந்த வீடியோ எல்லா வாட்ஸ்அப் தளங்களையும் பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருந்தது. இப்போ என்னன்னா, நேத்தே உடனே அந்த மாணவியில் யாருன்னு விசாரிச்சிருக்காங்க. கல்வித்துறை மற்றும் இந்த திருக்கலகுன்றம் போலீஸார் விசாரணை நடத்து அந்த பீர் குடிச்ச அந்த மாணவிகளை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. அந்த பள்ளி ஆசிரியர்களையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, அந்த மேரி ரோஸ் நிர்மலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ பள்ளிக்கு வெளியில் நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு நம்ம எப்படி பொறுப்பாக முடியும், ஆனாலும் அவங்களுக்கு வந்து இந்த நீதி போதனை ஒழுக்க விஷயங்களை வந்து சரியான முறையில் கற்பிக்காததுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான நிகழ்வு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படி சொல்லி தப்பிச்சுக்க முடியாது. இல்லை, பள்ளிக்கு ஸ்கூல் வெளியே நடந்ததுன்னா அந்த ஆசிரியர்கள் வந்து முறையாக அந்த மாணவிகளுக்கு அந்த மாணவர்கள்லாம் வந்து கற்பிச்சிருந்தாங்கன்னா மாணவர்கள் வழி தெரிய போக மாட்டாங்களே. அந்த ஆசிரியர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும்ல, இப்படி வந்து எஸ்கேப் ஆகிற ரூட்லேயே அவங்க மேலே தவறுங்கிறது தெரியுது. ஆமாம். இப்போ என்னென்னா, எல்லாம் தான் வந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இது அரசியல் ரீதியாகவுமே வந்து பார்க்கப்படுது. தமிழக அரசுடைய அந்த பொருளாதார கொள்கை மாதிரி டாஸ்மாக் கொள்கையை மாற்றி அமைக்கணும். டாஸ்மாக்கு வந்து கண்டிப்பாக மூடுவிழா கொடுக்கணும், இல்லைனா இந்த மாதிரி இளம் சமுதாயம் வந்து பிஞ்சிலேயே அழியக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இதை வந்து முதல்வர் வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் வந்து இதில் கையில் எடுத்துகிட்டு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. நீண்ட அறிக்கையா பாமக வந்துச்சு. இந்த விஷயத்தில் பாராட்டி ஆகணும்னா, தொடர்ந்து வந்து மது விலக்கு தேவை, தமிழ்நாட்டுக்கு வந்து மது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க, பல இடங்களில் போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமூக நடக்கப்பெல்லாம் முதல்ல குரல் கொடுக்கறது வந்து பாமக. ஆமாம், பொதுவாக இப்போ நடக்கக்கூடிய கிரைம் இப்போ சொல்கிறாங்கல்ல, பாலியல் ரீதியான குற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு, அதுக்கான மூல காரணம் பார்த்தோம்னா, கைது செய்யப்பட்டவங்களில் 99% பேர் மது அருந்தி இருப்பாங்க அல்லது போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. ஸோ குற்றத்தை குறைக்கிறதுக்காகவும் இந்த டாஸ்மாக் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணும். டாஸ்மாக் அப்படிங்கிறத வந்து உடனே வந்து அதை ஒழிக்க முடியாதுனாலும் அதை வந்து நெறிமுறைப்படுத்தணும். இந்த மாதிரி வந்து பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அது இருந்துச்சுன்னா உண்மையிலேயே மோசமான விஷயம். என்னென்னா, தமிழக அரசு தான் நிச்சயம் வந்து பொறுப்பேற்றுக்கணும், முக ஸ்டாலின் தான் அந்த பொறுப்பேற்றுக்கிட்டோம் ஏற்றுக்கணும். ஏன்னா 2016 டிஎம்கே உடைய இந்த மேனிஃபெஸ்டோவில் இருந்துச்சு இதை வந்து, நாங்கள் வந்து ஆட்சி வந்தோம்னா மது விலக்கு அமல்படுத்த கொடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ 2021 அந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்கவே இல்லை. ஏன்னா கொடுத்தாங்கன்னா அவங்க பிஸ்னஸ்லாம் படுத்தணும்ல. அதனால பாருங்கள், அவங்க பிஸ்னஸுக்காக மாணவிகள் மாணவர்களோட அந்த வாழ்க்கையிலேயே வேட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மது உடனடியாக மதுக்கடையிலேருந்து மூடணும். பேன் டாஸ்மாக் தான், அது வந்து மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. அதில் நிச்சயமாக சரி. போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்களாம். அதை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க போக்குவரத்து துறை அந்த நிர்வாகம். ஆமாம், நிச்சயமாக. அது வந்து இங்கேயும் மட்டும் இல்லை, மத்திய அரசே வந்து இதை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே போக்குவரத்து துறை வந்து அவங்களுடைய துறை சார்ந்த கோரிக்கையை மட்டுமே வச்சுக்க மாட்டாங்க. இந்த தொழிலாளர் நலசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பல சங்கங்கள் இருக்குது, தோமுசா உட்பட பல்வேறு விதமான சங்கங்கள் இருக்குது. அதுவும் குறிப்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள் அதில் இருக்காங்க. அவங்க அவங்களுடைய பிரச்சனை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் விவசாயிகளுடைய போராட்டத்துக்காக நாடு முழுவதும் எப்பவுமே வந்து அறைகோள் விடுப்பாங்க. அப்படி வந்து 25-26 இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். 28-29 நாடு முழுவதுக்குமான ஒரு தொழிலாளர் போராட்டத்தை வந்து அறைகோள் விடுத்து பந்து மாதிரி வந்து அவங்க வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இது என்னென்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா, தனியாருக்கு விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இது வந்து எல்லா அமைப்புக்குமே புரியும். இது வந்து ஒட்டுமொத்த குடிமக்களுக்குமான ஒரு போராட்டமாகவே நாங்கள் எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிலாளர் நலச்சட்டங்களை 4 தொகுப்பாக மாற்றினது வந்து அவங்களுக்கு உடன்பாடு இல்லையா. பொதுத்துறையை அரசு துறைகளாக தனியாருக்கு தாரை பார்த்துட்டு எல்லாத்தையுமே பணமாக்கல் திட்டமாக நீங்கள் பார்க்கறது வந்து தவறான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஒரு அடையாள போராட்டமாக வந்து 28-29 அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க அறிவிப்பு இந்த நேரம் இன்றைக்கும் நாளைக்கும் தான் எப்படி எந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் முன்னெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே மத்திய அரசுலேருந்து ஒரு சர்க்குலர் மாநில அரசுக்கு வந்துருச்சு. மாநில அரசுமே வந்து போக்குவரத்து துறை ஊழியர்கள் நீங்கள் போராட்டத்தில் இறங்கினீங்கன்னா
உங்களுடைய சம்பளம் வந்து கட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த திமுக அரசு இருக்காங்கன்னா வந்ததுலங்க போராட்டம் பண்ணாங்கன்னா அமுக்கிற வேலையை தான் பாக்குறாங்க. இப்பவே வந்து மிரட்டுறாங்க, யாரோ போராட்டம் பண்ணீங்கன்னா பிச்சு விடுவோம், பேசி சம்பளம் பிடித்தம் செய்யப்படும், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா சில தினங்களுக்கு முன்னாடி மாற்றுத்திறனாளிகள் உங்க உரிமையை கேட்டு போராட்டம் சென்னை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ரயில் நிலையங்கள்லயே பேருந்துகள்லயே அந்த மாவட்டத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் அந்த மாற்றுத்திறனாளிகள். அதே மாதிரி சென்னை வந்த பல பேரையுமே அங்கங்கே அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. ஒரு போராடுறதுங்கிறது அவங்களுக்கு தேவையான உரிமைங்கிறது, போராடி பெறுறதுங்கிறது அவங்களுடைய உரிமை. ஆனால் அதையே வந்து ஆரம்பத்திலே நசுக்கி எறியுறதுங்கிறது ஒரு பாசிச மனப்பான்மை தான். அது செய்யமா நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது நீங்கள் சொன்ன மாதிரி மத்திய அரசு ஊழியர்களும் 28-29 போராட்டம் பண்ணுறாங்க, பேருந்து ஊழியர்களும் அந்த போக்குவரத்து துறை ஊழியர்களும் போராட்டம் பண்ணுறாங்க, வங்கி ஊழியர்களும் போராட்டம் பண்ணுறாங்க. 28-29 ஒரு மாதிரி இந்தியாவே ஸ்தம்பிக்கும் நினைக்கிறேன். ஸ்தம்பிக்குமா இல்லையாங்கிற அன்னைக்கு தான் தெரியும். சில பேர் பயந்துட்டு வந்து அலுவலகம் போவாங்க, சில பேர் உரிமைக்காக நின்று வந்து போராடுறாங்க. இதுக்கு நடுவில் அந்த போக்குவரத்து துறையை பற்றி பேசுகிறப்ப இந்த நெடுஞ்சாலைகளை அரசு பேருந்துகள் வந்து சில அந்த ஹோட்டல்ஸ்லாம் நிப்பாட்டுவாங்க. அந்த ஹோட்டல்ஸ்க்கு வந்து உரிமம் வழங்குவாங்க, ஒவ்வொரு வருஷமும் அதோடைய வேலிடிட்டி வந்து 1 வருஷம் உரிமம் வழங்குவாங்க. அதுக்கான சில விதிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க போக்குவரத்து துறை. உணவகத்தில் அந்த பரிமாறுற உணவு வந்து சுத்தமாக இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும், சைவ உணவாக இருக்கணும், அசைவ ஒரு இருக்கக்கூடாதுன்னு முதல் சர்க்குலர் வந்துச்சு சரிங்களா. அதே மாதிரி வந்து கழிப்பிட வசதிகள்லாம் இருக்கணும். இந்த மாதிரி சொன்ன உடனே ஏன் அப்போ சைவ உணவு மட்டும்தான் வந்து சுத்தமாக இருக்குமா, சைவ உணவு மட்டும்தான் சாப்பிட்ற ஹோட்டலில் நிப்பாட்டணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு. பலத்த எதிர்ப்பு அதுக்கு. உடனே நீங்கள் வந்து அசைவம் சமைச்சிக்கலாம் அந்த ஹோட்டலுங்கிற மாதிரி தமிழக அரசு இப்போ சொல்லிட்டாங்க. எதுக்கு இந்த சைவா சைவம் அது முடிவு, வேற பிரச்சனையா கிளம்பிடும் நினைக்கிறேன். அதுதான் இதுவே பாசிச மனோபோனம் தான். ஒருத்தர் என்ன சாப்பிடலாங்கிறது அவரு தான் முடிவு பண்ணணும். ஆமா அது அந்த பஸ்ஸை கொண்டு போய் அங்கே தான் நீங்கள் நிப்பாட்டணும். அந்த ஹோட்டல் வந்து சைவ தான் வந்து சமைக்கணுங்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? ஒருத்தருக்கு அசைவம் பிடிக்கும், சிலருக்கு சைவம் பிடிக்கும், அவங்களும் பிடிச்ச சாப்பிட்டு போகிறாங்க. ஓகே, கரெக்ட் கரெக்ட் மிரட்டு மிரட்டு. இந்த சைவம் பற்றி பேசுகிறப்ப தான் வடலூர் வள்ளலார் ஞாபகம் வராரு. இன்னைக்கு என்னன்னா அந்த வடலூர் அந்த சபையில அந்த சபைக்கு முன்னாடி ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்கான். அந்த கிரவுண்ட்ல எப்பயுமே நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, வாக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா. இன்னைக்கு காலையில் ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து உறுதிமொழியெல்லாம் எடுத்திருக்காங்க. ஏ தோ தீனுங்கிறது உறுதிமையான தெரியல, ஆனா அப்படிலாம் எடுத்த உடனே அங்கிருந்த மக்களை ஒண்ணு கூட்டிட்டாங்க. ஏன்னா அவங்க பேசின பேச்சு வந்து ஒரு மாதிரி மத ரீதியா இருந்த உடனே அந்த மக்கள் வந்து இது வந்து வள்ளலார் மண், இங்க வந்து நீங்க மத ரீதியா இது பண்ண கூடாது சொல்லிட்டு சரியான வாக்குவாதம். அவங்க வந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டார்கள். அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் விரட்டி விட்டார்கள். வள்ளலார் மண்ணில் போய் வந்து மத பிரச்சனையை வந்து கிளப்பலாம்னா அது எப்படி முடியும்? உண்மையாகவே வடலூரில் நீனே நீங்கள் பார்த்துருப்பேன். நானும் வந்து பண்ருட்டியில் தான் தங்கியிருந்தேன். அப்போ வந்து கல்லூரி காலங்களில் வடலூர் போகையில் அந்த சத்திய தர்ம ஞான சபை அந்த இடத்துக்கு போகையிலே வந்து சாதி மதம் இனம் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை, அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி, அந்த இதை வேற லெவல்ல இருக்கும். சோ உண்மையாவே அந்த மக்களை வந்து அவங்க மைண்ட்ல வேற ஒரு சிந்தனை தான் இருக்கும். வள்ளலார் இப்படி இந்த வள்ளலார் இடத்துல போய் மத பிரச்சனை பண்ணார்னா வள்ளலாரே சும்மா விட மாட்டாங்க பண்றவங்க, பிச்சு விடுவாங்க பிச்சு வள்ளலாரே. அந்த ஜோதி வந்து அவங்க மனசுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கு. ஆமா, ஆனா என்னன்னா ஆர்எஸ்எஸ் இருக்குல்ல அந்த உடை வந்து இந்த வெயிலுக்கு நல்லா சௌரியமா இருக்கும். அதான் டிராயர் மட்டும் போட்டுக்கிட்டு ஓகே வெய்ய வேற ரொம்ப கொளுத்துதுண்ணா. அதுலயே இந்த பாதி அரசியல்வாதிகள் வந்து என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாரு தன்னுடைய வெற்றி கொண்டாட்டத்தை லக்னோல இருக்கக்கூடிய அந்த அடல் பிகாரி வாஜ்பாய் மைதானத்துல வந்து இன்னைக்கு வந்து வெற்றி முழக்கம் முழங்க 2வது முறை ஒரு 255 சீட்டு மெஜாரிட்டியில 43 ஒட்டுமொத்த சீட்டில் 255 பாஜகவே 273 கூட்டணியோட சேர்த்து வாங்கினது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பட்டாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு இங்க. ஆனால் என்னன்னா சமீபத்தில் சர்ச்சையை கிளப்புன ஒரு படம் காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் அக்னிஹோத்ரி அந்த படத்தை வந்து எடுத்திருந்தாரு. காஷ்மீர் பண்டிட்கள் அவங்க வந்து இன அழிப்பு செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்துல கதை வந்து பேசப்பட்டிருக்கு. அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்கு. இந்த சூழல்ல இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களே இன்வைட் பண்ணியிருக்காரு அந்த டைரக்டர் டீம் அனுபம் கேர் உட்பட நடிகர்கள் எல்லாத்தையும் அந்த பட்டாளத்தெல்லாம் கூப்பிட்டு காஷ்மீர் ஃபைல்ஸோடைய இயக்குனர் குலாம் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம், அந்த பதவியேற்ப அணிவகுப்புல நீங்களும் வந்து கலந்துக்கணும் அந்த விழாவில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காராம் யோகி ஆதித்யநாத். ஓகே, அவங்களும் போய் கலந்துருப்பாங்களே. ஆமா, கலந்து கலந்துருப்பாங்க. என்னன்னா இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் பிரச்சனை இன்னும் முடியவே இல்லை, அந்த படத்தோட ப்ரொமோஷன் சீக்கிரம் முடியும்ப்பா. ஆமா, போதும். அவ்வளோ வந்து 2 நாள் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, இப்போ RRR திருப்புலாரே ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் 2 வாரமாக வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க பிஜேபிக்காரங்க. சரி, நீங்கள் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க ஓகே, அதுக்கு இவ்வளோ நாளாக அந்த படத்தை வச்சு வண்டி ஓட்டுறது என்னன்னா
டெல்லியில் வந்து அந்த படத்துக்கு வந்து வரிவிலக்கு தேவையான அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட கேட்டிருக்காங்க. அதெல்லாம் தர முடியாது உங்களுக்கு, வேணும்னா போய் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிக்கோங்க, எந்த படத்துக்கு தர முடியாதுங்க வந்து திட்டி அனுப்பிச்சிட்டாப்ல. இன்னும் மனசு நல்லா பொங்கியிருக்காப்புல. ஹிட்லர் கூட வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்தாப்புல அந்த நாட்டு மக்களுக்கு. மோடி என்ன செய்தார், உங்களுக்கு ஒன்றுமே செய்யவே இல்லை. எல்லாரும் ஆம் ஆத்மிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா 5 மாநில அந்த தேர்தலில் மோடிங்கிற வார்த்தையே சொல்லன்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால்னால பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆம் ஆத்மியே பிஜேபியோட பீட்டிங்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா ஹிட்லரோட மோசமானவர்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாரு. காஷ்மீர் ஃபீல்ஸ் கொண்டாடுறீங்க, அதனால வரிவர்கள்லாம் தர முடியாது போங்க தரட்டி விடுறாரு. அவருக்கான ஒரு நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் வெற்றியை பார்த்தோன்னே, அவர் வெற்றியை பார்த்த உடனே மோடி பக்கத்தில் என்ன கால் பிடிதுன்னா நவுந்து பாருங்க, ஏங்க நாங்கள் தான் ரெண்டு இடத்துல ஆட்சியை பிடிச்சிருக்கோம், பேன் இந்தியா கட்சி நாங்கள் தான் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். காங்கிரஸ்னு ஒரு கட்சி இங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் தேசிய கட்சி, இப்போ நாங்கள் இப்போ தேசிய கட்சி அப்படின்னு சொல்லி மினி தேசிய கட்சின்னு சொல்லலாம். தேசிய கட்சியெல்லாம் எடுத்துக்க முடியும், இன்னொரு இடத்துல பிடிக்கிட்டோம் அப்புறம் தேசிய கட்சி அந்தஸ்தை தரலாம். இந்த வருவாங்க தமிழ்நாட்டுக்கும் வரப்போகிறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. அப்புறம் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி இவர் வந்து சமீபத்தில் இஸ்லாமாபாத்தில் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டவர் என்ன சொன்னால், காஷ்மீர் பிரச்சனை நாங்களும் உன்னிப்பாக தான் கவனிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே இந்திய தரப்பு வந்து பயங்கர எதிர்ப்பு, அது வந்து இங்கே உள்நாட்டு விவகாரம், சீனாலாம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இந்தியா வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் ஓகே, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் முட்டல் முதல் புக்கு ஆரம்பத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு. 2020 அந்த கல்வான் மோதலுக்கு பின்னர் 2 மட்ட அந்த உயரதிகாரிகளுமே சந்திச்சுக்கிட்டதே இல்லை. 2 வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு வந்து அந்த வாங் யி வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்புறம் வந்து அஜித் தோவல் இவங்கெல்லாம் சந்திச்சு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே முடிச்ச உடனே அவர் வந்து ஆப்கானிஸ்தான் போறாராம். அவருடைய இதுலேயே இல்லையா, பிளான்லேயே இல்லாமல் டக்குன்னு கிளம்பி போறாராம். ஓகே, பக்கத்து ஒரு முக்கியமான நாடு தான் வந்து சீனா. அதோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்தியாவுக்கு வந்து பேசுறதுங்கிறது ஒரு சமாதானத்துக்கான ஒரு அறிகுறி தான். அது வந்து என்ன சொல்றது, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுப்பா, அந்த நான் வேற தான், ஆமா சண்டை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான். அந்த கிராமத்தை மட்டும் நாங்கள் பார்டர்ல தாண்டி இருந்து கெட்டிக்கிறோம், நீங்க வந்து கோச்சுக்க கூடாது. அண்ணன் வந்து கெட்டிக்கிட்டேன், பால் காய்ச்சிருக்கேன், வந்து நீ வந்து பால் வேணா குடிச்சிட்டு போங்க, வீடு உங்களுக்கு சொந்தம்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம், வாங்கி பார்த்துட்டு பயங்கர வில்லனாக தெரியுது. ஏன்னா பொருவம் எப்பயுமே ரொம்ப டார்க்காக இருந்துச்சுனா வில்லன் லுக்கு. அந்த வாணியை பார்த்தோட ஒரு டாங்லி மாதிரி இருந்தாரா, அவன் அப்படியே ஹாஸ்ட் மாட்டி தூக்கி வாரி வாங்கியே அப்படின்னு இருக்காரு. நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஒரு மாதிரி இதாக தான், ஒரு ஃபாரின் பையன் ஃபாரின்ல இருக்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சாதாரணமாக இருப்பார். யார், அஜித் தோவல். அவர் வந்து ஒரு ஏகே மாதிரி, அஜித் குமார் மாதிரி இருப்பார் அவர். ஆமாம், ஏகே. அந்த அம்மாவுக்கு என்ன சிகிச்சை கொடுத்தாங்க தெரியாது சார். அந்த அம்மா எப்படி இருந்தாங்க தெரியாது சார். அப்போ நீங்கள் தானே சிஎம் தெரியாது சார். உங்கள் பேர் என்ன தெரியாது சார். வேலை போயிடுச்சு, பக்கோடா வித்து பொழைச்சிக்க. சமையல் எண்ணெய் விலை அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கு, அந்த வேலையும் போயிடுச்சு அப்படின்னு உடனே மோடி எப்படி திருதிரு முடிச்சுட்டு வந்து கிளம்பி போறாரு. அந்த இடத்துல பக்கோடா வேலையுமே போயிடுச்சான். வைகோ மகனுக்கு பொறுப்பு, ஒப்புதல் அளித்தது பொதுக்குழு. இப்போ நீ என்ன பண்ற, பொதுக்குழு ஒப்புதல் கொடுத்ததால் தான் பொறுப்பு கொடுத்தோம்னு வெளியில போய் சொல்ற அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டா போச்சு, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு விருது யாருக்கு அப்படின்னா, முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு. ஏன்னா நெருப்பா குதிக்குதுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சில சமூக வலைதளங்களில் ஷேர் ஆகக்கூடிய வீடியோக்கள். அது பள்ளி மாணவிகள் அந்த பள்ளி சீருடையிலே குடிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம். ஆமாம், அப்புறம் வந்து இவ்வளோ தூரம் டாஸ்மாக்லாம் திறந்து விட்டுட்டு கடைசியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு வந்து எதிர்கட்சியினர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சிஎம் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சுக்குவோம். நெருப்பா குதிக்குதுங்கய்யா அவார்ட் கொஸ்ட் ஸ்டாலின். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. டிவிவி என்டர்டைன்மெண்ட் மற்றும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் ராஜமௌலியின் பிரம்மாண்ட இயக்கத்தில் RRR மக்கள் கொண்டாடும் மகத்தான வெற்றி.